ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோனா எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களை என்றைக்கு ப்ரீமியர் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் வேதா. இந்த படத்தில் யாரையா நடிச்சிருக்காங்கன்னா ஹித்திக் ரோஷன், சைஃப் அலிகான், யோகிட்டா மற்றும் சபபன்லாம் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தில் டேரக்டனா புஷ்கர் காயத்ரி அவங்க தான் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. இந்த படத்துக்கான ஐஎன்டி ரேட்டிங்லாம் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 6.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன மாதம் கிராண்டாக தேட்டர் அறிக்கையில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட் என்னன்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. இந்த படத்துக்கான ஓட்ரைஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னா வுட் அவங்க தாங்க வாங்கியிருக்காங்க. இந்த படத்தை எப்போ ப்ரீமியர் பண்ண போகிறாங்கன்னா இந்த மாதம் 23 ப்ரீமியர் பண்ண பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் கண்ணாயிரம். இந்த படத்தில் ஹீரோ பார்த்தீங்கன்னா சந்தானம் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா ரியாசுமா நடிச்சிருக்காங்க. ஸ்ருதி மற்றும் சில பவன்லாம் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு டிடெக்டிவ் மூவி. இந்த படத்தோட டேரக்டர்னா மனோஜ் பேத்தா அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கான ஐஎன்டி ரேட்டிங்லாம் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன மாதம் கிராண்டாக தேட்டர் அறிக்கையில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட் என்னன்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. இந்த படத்துக்கான ஓட்ரைஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னா சன் நெக்ஸ்ட் அவங்க தாங்க வாங்கியிருக்காங்க. இந்த படத்தை எப்போ ப்ரீமியர் பண்ண போகிறாங்கன்னா இந்த மாதம் 23 ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா காரி. இந்த படத்தில் ஹீரோ பார்த்தீங்கன்னா சசிகுமார் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா பார்வதியார் நடிச்சிருக்காங்க. சக்கரவர்த்தி மற்றும் சிவபவன்லாம் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தில் டேரக்டர்னா ஹேமந்த் குமார் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கான ஐஎன்டி ரேட்டிங்லாம் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன மாதம் கிராண்டாக தேட்டர் அறிக்கையில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட் என்னன்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. இந்த படத்துக்கான ஓட்ரேஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னா ஜி ஃபைவ் அங்கே தாங்க வாங்கியிருக்காங்க. இந்த படத்தை எப்போ ப்ரீமியர் பண்ண போகிறாங்கன்னா இந்த மாதம் 23 ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா விஜய் சதுபதி நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா அணுகீர்த்தி நடிச்சிருக்காங்க. சிவானி மற்றும் சபவன்லாம் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர்னா பொன்ராம் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கான ஐஎன்டி ரேட்டிங்லாம் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 3.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை இந்த மாதம் கிராண்டாக தேட்டர் அறிக்கையில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட் என்ன, இந்த படத்தை இப்போ ஓவர்சீஸ் ஓடிடி தளமான இந்து சனில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை இப்போ ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப ஆளாக வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் மிஸ்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற மியூஸ் சென்டர் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்தால் கொடுங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சந்திப்போம். பை பை.